సర్వీస్ కండిషన్ ఇన్ క్వాలిటీ, ప్రాపర్ ప్యాకేజింగ్ అండ్ మోడర్న్ ఎయిర్ కండిషన్డ్ స్టోరేజ్ హౌస్ ఎన్ష్యూర్ దట్ దేర్ ఇస్ నో ట్రేసన్ ఇన్ క్వాలిటీ ఆఫ్ ప్రోడక్ట్ గుడ్స్ ఆర్ ప్రొడక్ట్ అగైన్ ఇన్సెక్ట్ రేట్స్ ఎవపరేషన్ అప్పుడు ఎక్సెట్రా అప్పుడు என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இடர் மற்றும் பொருள் தரம் கெடாமல் இருக்கும் தடை அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, வேர் ஹவுஸில் குடிசை வந்து என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கும்போது அப்போ வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மழை பெய்யும் இல்லை பூச்சி வை, மழை பெய்யும் போது என்னாகும் பொருள் வந்து குடிசை வந்து சேதம் வந்து அடையலாம், அப்படி இல்லைனா இல்லை பூச்சி வைக்கலாம் இல்லாட்டி எலி கடிச்சிடலாம், இது மாதிரி என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து சரி ப்ராப்ளம் வந்து வரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரியான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டோரேஜ் பண்ணால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா, இன்டர் மட்டும் பொருட்கள் தரம் கெடாமல் இருக்க தடை, பொருள்கள் முறையான சிற்பம் கட்டுதல் மற்றும் நவீன குளிர் சாதன வசதி கொண்ட பண்டக சாலைகள் ஆகியவற்றை பொருட்களின் தரம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அதோட அந்த அந்த ஸ்டோரே கூலிங்காக வந்து என்ன குடிச்சு வந்து கூலிங்காக வைக்கணுமோ அதை வந்து என்ன கூல்டு ஸ்டோரேஜில் வந்து வைக்கிறாங்க. அதுமாதிரி ஹார்ட்டாக இருக்கிற ஹார்ட்டில் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த எலி பூச்சி இதெல்லாம் வந்து அதில் வந்து இதாகாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஸ்டோரேஜில் என்ன பண்ணுறாங்க, குடிசை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஃபயர் த்ரிஃப்ட் ஃபுல்ஸு அண்டு ஆக்சிடென்ட் அண்ட் மே பிரிங் ஹெஜ் லாஸ் டு த பிஸ்னஸ்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாஸஸ் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நட்ட இடர்பாடு தடை அப்படிங்கிறாங்க. அந்த குட்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எது நான் குட்ஸை நம்ம ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கும் போது எது வேணாலும் நடக்கலாம், திருட்டு போயிடலாம் இல்லை ஃபயர் ஆகிடலாம் இல்லை வந்து ஏமாற்றிடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆகிடலாம். அப்போ நம்ம முதலுக்கு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து ஹெஜ் லாஸ் டு த பிஸ்னஸ், அப்போ என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதலுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப லாஸ் வந்து ஆயிரும், லாஸ் வந்து ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து கம்பெனியில் என்ன பண்ணிருக்கோம், அந்த குட்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்கணும், இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து கவர், அந்த குட்ஸ்க்குண்டான லாஸ் ஆனதுக்குண்டான அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழில் நட்ட இடர்பாட்டு தடை, போக்குவரத்து கட்டுமம் உள்ளிட்டவை மூலம் சரக்குகள் கொண்டு சென்றாலும் ஆட்களாலும் இயற்கையாலும் ஏற்படக்கூடிய நட்டத்தை தவிர்க்க முடிவதில்லை. அப்போ நம்ம பொருள் வந்து கொண்டு போகிறோம் டிரான்ஸ்போர்ட்டில், அப்போ எதாவது ஆக்சிடென்ட் வந்து ஆகலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு விபத்து வந்து ஏற்படலாம், அப்போ என்ன பண்ணாமல் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத ஒன்றும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நட்டத்தை ஈடுகட்ட காப்பீடு செய்யப்படுகிறது தீ காப்பீடு, கடல்சார் காப்பீடு மற்றும் பொது காப்பீடு ஆகியவற்றின் மூலம் நட்டத்தை சரிக்கட்ட முடியும். இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபயர் இன்சூரன்ஸு, மரைன் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து சரி வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அட்வர்டைசிங் அண்டு கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அண்டு தேர் யூஸ் டு த பீப்புள் அப்படிங்கிறாங்க. அறிவுசார்ந்து தடைனாக்கா, சந்தை நேரம் பற்றி தெரிந்து கொள்ள முடியாததால் நுகர்வோர் தரமான பொருட்களை நியாயமான விலையில் வாங்க இயலாமல் போய்விடும். அப்போ கன்சியூமர் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து புதுசாக வந்திருக்கு, அது வந்து எப்படி யூஸ் பண்ணுது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோடய குவாலிட்டி என்ன, அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அந்த குடிசை வந்து வாங்க வந்து முடியும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்து தேவையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தேவையாக வந்து இருக்குது. இத்தடைக்கு அறிவுசார் தடை என்கிறோம், நல்ல விளம்பரம் மற்றும் விற்பனையாளர் சேவைகள் மூலம் தடை நீக்கலாம். எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுனாக்கா, நம்ம நல்ல அட்வர்டைஸிங் கொடுக்கறது மூலமாக, கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க.